யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாமல் ராஜபக்ஷ என்னுடன் பேசியிருந்தார். இரண்டு முறைகள் இந்த பாராளுமன்றத்திலும் அடிக்கடி கதைத்தார். கதைக்கின்ற போது அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்திலே இருந்தார்கள். எங்களுடைய ஆதரவை அவர்கள் கேட்கவில்லை, எங்களை நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதேபோல மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட சம்பந்தன் மன்னரிடம் ஆதரவை கேட்கவில்லை, நடுநிலையாக இருங்கள் என்று கேட்டார்கள். கொடுத்த கண்டிச்ச முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த அந்த அரசியல் அமைப்பு மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும், அதற்கு சரியான பதிலை அவர் கொடுக்கவில்லை. நாமல் ராஜபக்ஷ என்னிடம் கூறுகின்ற போது, தாங்கள் அரசியலமைப்பு விஷயம் சம்பந்தமாக இந்த அரசியலை செய்ய முடியாது, தேர்தலுக்கு பிறகு தாங்கள் ஒரு 130-140 அங்கத்தவர்களுடன் வருவோம், நீங்களும் ஒரு 10-15 பேருடன் வந்தால் எங்களுக்கு இலகுவாக 150 மேல் கிடைத்துவிடும், அதை செய்ய முடியும், ஆகவே செய்வோம், அதற்கு முன் செய்ய முடியாது. நான் பழகிய அளவில் இருக்கக்கூடிய சிங்கள தலைமைத்துவங்கள் சந்திரிகாவை தவிர்த்து தலைமைத்துவங்கள் அனைத்துமே அதிகார பிரபலாக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லாத ஒரு தலைமைகள். சிங்கள தரப்புடன் பேசாமல் ஒரு தீர்வை காண முடியாது. ஆனால் சம்பந்தம் தைப்பொங்கல் என்று சொன்னால் என்ன, தீபாவளி என்று சொன்னால் என்ன, அவருக்கும் தெரியும் தைப்பொங்கலுக்கும் வராது தீபாவளிக்கும் வராது. ஆனால் அவர் மிக தெளிவாக அந்த தன்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே அதை சொல்லி வருகின்றார் என்பதை நான் மிக தெளிவாக